फ्रेंड्स இந்த வீடியோல நம்ம yield to maturity of bond எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம் ஜெனரலா yield to maturity அப்படினா என்னன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு இருக்கிற பொருளை நான் வந்து 850 ரூபாய்க்கு வாங்குறேன் ஓகேவா சப் எனக்கு வந்து 1000 ரூபாய் இருக்கும்போது எவ்வளவு परसेंटेज எனக்கு கிடைக்குது 8% கிடைக்குது சரியா அப்ப 850 ரூபாய் கொடுத்து தான் வாங்குனே அப்படினா எனக்கு என்ன ஆகும் இந்த परसेंटेज எனக்கு ரிட்டர்ன் வர परसेंटेज என்ன ஆகும் ಜಾಸ್ತಿ ஆகும் अवलोदा कॉन्सेप्ट इलिया सपोज इदे 1000 रूपा पोरुल ना वंदु 1200 रूपायिक्कु वांगुरेन अप्पडीना इप्पो 8% इंद 8% ंगिरदु 1000 रूपायिक्कु अद मरंदिरादिंग सपोज 800 रूपायिक्कु ना वांगिरुक्केन अप्पडीना ना एक्स्ट्रा कोडुत्तु वांगिरुक्केन एक्स्ट्रा कोडुत्तु वांगुनाना एनक्कु किडैक्कक्कूडिय रिटर्न एन्ना आगुम ऑटोमेटिक्का कम्मी आगुम இல்லையா சோ இத கான்செப்ட் இது தெரிஞ்சிட்டீங்கன்னா yield to maturity ஈஸியா போட்றலாம் சோ yield to maturity அப்படினா என்னது நம்ம கடைசியா எவ்வளவு परसेंटेज நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படிங்கறத YTM சோ இது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம் फ्रेंड्स இந்த யூனிட்டோட ஃபர்ஸ்ட் வீடியோவும் थर्ड வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் yield to maturity தெரிஞ்சுக்கணும் அப்படினா சோ ஃபர்ஸ்ட் அத பாத்துருங்க ஓகேவா சரி இப்போ இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஃபேஸ் வேல்யூனாலும் பார் வேல்யூனாலும் ஒண்ணுதான் இல்லையா சோ அதோட வேல்யூ வந்து 1000 ரூபீஸ் கொடுத்திருக்காங்க மார்க்கெட் வேல்யூன இருக்கு இல்லையா மார்க்கெட் வேல்யூ வந்து 850 ரூபீஸ் கொடுத்திருக்காங்க கூப்பன் ரேட்னா என்னது எனக்கு எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் மாசம் மாசம் கிடைக்குமோ அதுதான் கூப்பன் ரேட் ஓகேவா சோ கூப்பன் ரேட் 8% கொடுத்திருக்காங்க என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க இதுல YTM கால்குலேட் பண்ண சொல்றாங்க இயர்ஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு வருஷம் மெச்சூரிட்டி இயர்ஸ் எவ்வளவு இதுல 9 இயர்ஸ் ஓகேவா சோ அப்படினா என்ன அர்த்தம்னா நமக்கு இன்ட்ரஸ்ட் எப்படி ஒரு பாண்ட்ல கிடைக்கும்னா ஃபேஸ் வேல்யூக்கு தான் இன்ட்ரஸ்ட் கிடைக்கும் தவிர மார்க்கெட் வேல்யூக்கு கிடையாது ஓகேவா சோ 8% ஆஃப் 1000 எவ்வளவு நமக்கு 80 ரூபீஸ் சோ 80 ரூபீஸ் வந்து நான் என்ன பண்றேன்னா 9 இயர்ஸ் வரையும் 80 ரூபீஸ் வாங்கிட்டே இருப்பேன் ஓகேவா இந்த இன்ட்ரஸ்ட் நான் மாசம் மாசம் வாங்குறேனா கடைசி என்ன பண்றேன் நம்மளோட ஃபேஸ் வேல்யூவை வாங்குவேன் கொடுத்துருவாங்க இல்லையா நம்ம பாண்ட ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பாண்டோட வேல்யூவை நமக்கு கொடுத்துருவாங்க இல்லையா சோ இப்படி தான் ஒரு பாண்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது சரி இத வச்சு தான் நம்ம ஃபார்முலா போட போறோம் ஃபர்ஸ்ட் என்னன்னா அதுதான் பாண்ட் வேல்யூ லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் சோ இது எப்படி பிரிப்போம் ஒரு சம் அப்படினா ஃபார்முலா போகணும்னு அவசியம் இல்ல சோ ஈஸியா பார்க்கிறது தான் இது சோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டா பிரிக்கணும் எப்படி நம்ம மாசம் மாசம் வாங்குறதுன கடைசியா வாங்குறதுன மாசம் மாசம் என்ன அமௌண்ட் வாங்குறோம் 80 ரூபாய் அதுதான் ஃபர்ஸ்ட் போணும் கடைசியா என்ன அமௌண்ட் வாங்குறோம் 1000 ரூபீஸ் ஓகேவா சோ இது சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி வரது எல்லாமே ஈஸிங்க ஓகேவா சோ 80 ல இங்க என்ன வரும்னா PVIFA னு வரும் ஏ இந்த இடத்துல ஏ வருதுனா இது அன்யூட்டி இல்லையா மாசம் மாசம் வாங்குற அமௌண்ட் இல்லையா அதனால தான் அன்யூட்டி னு வருது இது கூட எவ்வளவு परसेंटेज அப்புறம் எவ்வளவு இயர்ஸ் அதே மாதிரி தான் இங்கேயும் PVIF இங்க அன்யூட்டி வராது ஏன்னா இது கடைசியா வாங்குற அமௌண்ட் ஏன்னா இது ஃபியூச்சர்ல கடைசியா வாங்குற அமௌண்ட் ஓகேவா சோ இது வந்து 9 இயர்ஸ் இங்க परसेंटेज வந்து ஜெனரலா வந்து இது 9 இயர்ஸ்ங்கனால நம்ம இது डायरेक्टली போட்றோம் ஓகேவா சரி இந்த இடத்துல ஒரு परसेंटेज வரும் சோ லாஸ்ட்ல வந்து வேல்யூ ஆஃப் பாண்ட் கால்குலேட் பண்ணதுல அவனே 10 இயர்ஸ் னு கொடுத்திருந்தாங்களா சோ நம்ம இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்கு தான் நான் இந்த மெத்தட் சொன்னேன் சோ 1000 ரூபீஸ் விட 850 மார்க்கெட் வேல்யூ வந்து கம்மியா இருந்துச்சுனா நமக்கு yield எப்படி இருக்கும் YTM எப்படி இருக்கும் ಜಾಸ್ತಿ ஆகும் மார்க்கெட் வேல்யூ வந்து ಜಾಸ್ತಿ ஆனா நமக்கு YTM என்ன ஆகும் கம்மி ஆகும் சோ இத பொறுத்து தான் நம்ம இத ஃபிக்ஸ் பண்ணனும் சோ இதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ என்ன ஆகுது கம்மி ஆகுது கம்மி ஆகுதுனா என்ன அர்த்தம்னா டிஸ்கவுண்ட்ல வாங்குறேன் அப்படின அர்த்தம் சோ டிஸ்கவுண்ட்ல வாங்குறும்போது கூப்பன் ரேட்ட விட YTM என்ன ஆகும் ಜಾಸ್ತಿ ஆகும் நான் கம்மியா தான கொடுத்து வாங்குறேன் அப்ப அந்த அந்த அமௌண்ட் எனக்கு சேவ் ஆகுது இல்ல அப்ப என்னோட yieldல அது ಜಾಸ್ತಿ ஆகும்ல அதுதான் பேசிக் கான்செப்ட் ஓகேவா சோ இந்த 8% விட கொஞ்சம் ಜಾಸ್ತಿಯா தான நம்ம அஸ்யூம் பண்ணனும் ஓகேவா சோ 8 ல இருந்து +2 +2 அந்த மாதிரி போட்டுக்கோங்க சோ 8 னா இது கம்மியா இருக்கும்போது நான் 10 1 12 1 னு செலக்ட் பண்ணுவேன் சரி सपोज இதுவே 1200 ஆ இருந்துச்சா நான் என்ன பண்ணுவேன் இதை விட கம்மியா செலக்ட் பண்ணுவேன் அவ்வளவுதான் 6 4 அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவேன் சோ அதுக்குள்ள தான் என்னோட வேல்யூ ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு அர்த்தம் பெரிய டிஃபரன்ஸ் வராது இந்த இதுக்குள்ள எனக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம் சோ அதனால தான் நம்ம இத ரெண்ட வந்து சாய்ஸ் பண்றோம் புரியுதுங்களா சரி இப்போ என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து 10 கண்டுபிடிக்கணும் அப்புறம் 12 கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் சோ 10 நீங்க போட்டுக்கோங்க 10% ஓகேவா அடுத்து வந்து இதே மாதிரி இன்னொன்னு கண்டுபிடிக்கணும் அதாவது அதே 80 தான் இதே PVIFA 12% 9 இயர்ஸ்க்கு ஓகேவா அதே 1000 ரூபீஸ் ஏனா 1000 தான் லாஸ்டா நம்ம வாங்குறோம் PVIF 12% 9 இயர்ஸ்க்கு சோ இது கண்டுபிடிச்சிட்டீங்கனா அடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துரும் நமக்கு ஓகேவா மேக்ஸिमम வந்து பெரிய क्वेश्चंसலலாம் இது வந்து அவனே கொடுத்துるபாங்க ஓகேவா இந்த இதோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துるபாங்க அவங்களே கொடுத்துるபாங்க सपोज கொடுக்கலனா ஓகே सपोज கொடுக்கலனா நம்ம கால்குலேட் பண்ணனும் இல்லையா அதுவும் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான் அதுக்கு தான் சோ லாஸ்ட் வீடியோ பாத்துருங்க ஓகே செகண்ட் யூனிட்ல 3rd பார்ட் ஓகேவா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இது போறது உங்களுக்கு ஈஸியா புரியும் பட் இதலயும் சொல்றேன் நான் உங்களுக்கு
ஸோ இதில் என்ன கேட்டிருக்கான், 10% 9 இயர்ஸ். ஸோ என்ன பண்ணணும்னா 10 ஓகே டிவைடட் பை 100 ப்ளஸ் 1. இதை டைரெக்டாக போடணுன்னாலும் இதுக்கு 1 பாயிண்ட் வருவோம், 1 வரும், இதுக்கு 1.12 வரும். ஜஸ்ட் 1 பாயிண்ட் இந்த வேல்யூ அவ்வளோதான், ஓகேவா? நீங்கள் டைரெக்டாகவே போட்டுக்கலாம். ஸோ 1 பாயிண்ட் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ. இப்போ 9% இருந்தது அப்படின்னா 1.09, 10%னா 1.1, 12%னா 1.12 அந்த மாதிரி. அதாவது என்னென்னா 12 டிவைடட் பை 100 ப்ளஸ் 1 அர்த்தம். ஸோ 1.12 நம்ம டைரெக்டாகவே போட்டுருவோம். ஸோ இதுக்கு என்ன வரும் நமக்கு 1.1. ஓகே, ஸோ அதாவது 1 டிவைடட் பை இந்த 1.1 போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவ்வளோதான், ஓகே, ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். லாஸ்ட் வீடியோ நான் 3 ஸ்டெப் சொல்லி கொடுத்துருப்பேன், அதாவது அந்த 10 டிவைடட் பை 100 ப்ளஸ் 1 சேர்த்து சொல்லியிருப்பேன். இதில் டைரெக்டாகவே சொல்கிறேன், 1 டிவைடட் பை இந்த 1.1, ஓகேங்களா? இதில் ஒரு ஆன்சர் வந்திருக்கு இல்லையா, இதை கூட என்ன பண்ணணும்னா இன்டூ, நமக்கு இங்கே என்ன இருக்குது, 9 இயர்ஸ் இருக்குது. 9 இயர்ஸ்னால் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும், ஃபஸ்ட் யூனிட்லேருந்தே நம்ம இதை தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது இன்டூ அதுக்கப்புறம் 8 டைம்ஸ் ஈக்குவல் டு போடுவோம் இல்லையா, ஏன்னா இது ஆல்ரெடி 1 டைம் இருக்குது. ஸோ இன்னும் 8 டைம்ஸ் ஈக்குவல் டு போட்டால் போதும். ஸோ ஒரு தடவை இன்டூ ப்ளஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் 8, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இதுதான் இதோட ஆன்சரு. இந்த இதோட இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கு இல்லையா, இதோட ஆன்சர் என்ன, 0.4241. நான் 4 டிஜிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஓகேவா, இது கூட என்ன பண்ணணும் நம்ம 1000 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இது இப்போ இது பிவி ஐஎஃப்ஏ. ஐஎஃப் என்னென்ன, அன்யூட்டி. இது வந்து லாஸ்ட் இயர் வாங்குறது, அன்யூட்டியை பொறுத்தவரை எல்லா வருஷமும் வாங்குறதையும் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ இதுவரை ஈக்குவல் டு போட்ட எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதுக்கு இந்த கால்குலேட்டராக இருந்தால் சிம்பிளாக இந்த ஜிடி இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆன்சர் வந்துடும், ஓகேங்களா? இல்லைனா ஒவ்வொரு வருஷத்துக்கும் போட்டதை ப்ளஸ் பண்ணிகிட்டு இருக்கணும், ஓகே? ஸோ இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, 5.759. ஸோ அதுதான் இங்கே. ஸோ 18 × 5.70. ஸோ இதை ரெண்டையும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்டூ 80 ப்ளஸ் இது 3 ஜீரோஸ் போச்சுன்னா 424.1. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 88.82, ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் செகண்ட் ஒன் கால்குலேட் பண்ணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணும், ஸோ 1.11 டிவைடட் பை 1.12 வரும். இந்த 1.12 எப்படி வந்துச்சுன்னு தெரியும் இல்லைங்களா, அதாவது 12 டிவைடட் பை 100 ப்ளஸ் 1. இதான் ஃபஸ்ட் யூனிட்லேருந்தே பண்ணிகிட்டு இருக்கோம், 1 ப்ளஸ் 1 பை 6ங்கிறத. ஸோ இதை வந்து 1 டிவைடட் பை 1.12, ஏன்னா பிவிஐஎஃபோட ஃபார்முலா அதுதான், அதாவது 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஆர் ஹோல் பவர் n, ஓகேங்களா? சரி, இந்த ஆன்சர் தான் இதோட. இது வந்து 12% 9 இயர்ஸ்க்குன்னா என்ன பண்ணுவோம், இன்டூ 8 டைம்ஸ் ஈக்குவல் டு பண்ணுவோம். ஸோ இன்டூ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3606. ஸோ 3606 பாயிண்ட். அப்புறம் இதோட இது ஒரு 1000 மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த சைடு என்ன பண்ணுறோம், இதுக்கு ஜிடி ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகிடும், எல்லா ஈக்குவல் டூஸும், அதாவது எல்லா வருஷமும் வந்தது ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஜிடி ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இது கூட டைரெக்டாக நான் 80 மல்டிப்ளை பண்ணியே போட்டுடுறேன், ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும் எனக்கு. ஸோ இந்த ஆன்சரு இது வந்து இந்த சைடு இருக்குது, 426.26. இது கூட எதை ப்ளஸ் பண்ணுறேன் இது. ஸோ 3 ஜீரோ போச்சுன்னா 360.6. ஜஸ்ட் சிம்பிள் கால்குலேஷன் தான் இது. ஸோ இது பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும், 786.86. நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது கால்குலேட் பண்ணிட்டீங்க இல்லையா. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம படிக்கிறதுனால நம்ம இதை இவ்வளோ தூரம் போடுறோம். ஜென்ரலாக இவ்வளோ போட மாட்டோம், ஜஸ்ட்டு நம்மளே மைண்ட் கால்குலேஷன் தான், சும்மா இதை போட்டுட்டு இன்டூ 1000 அதே மாதிரி இந்த மாதிரி. ஸோ சிம்பிளாக போட்டுடலாம். ஸோ ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு இடத்துல என்னோடய வேல்யூ இருக்குது, அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா வரும், ஓகேவா? நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறதுனாலும் ஓகே, இல்லை சிம்பிளாக போடணும்னா நான் சொல்கிறேன். இல்லை அது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் என்னென்ன பர்சன்டேஜ் இதில் வந்திருக்கு, 8 எடுத்தோம் 10 எடுத்தோம் 12 எடுத்தோம் இல்லையா, இந்த 3% தானே எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 8ங்கிறது அவன் கொடுத்துருக்கிற ரேட்டு, அதை விட்டுருங்க. ஸோ இதில் எது கம்மியாக இருக்குது, நம்ம எடுத்த வேல்யூவில் எது கம்மியாக இருக்குது, 10. ஸோ அதை தான் இங்கே போடணும், அது ப்ளஸ் இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ். ஸோ 2, ஓகே, 10 ப்ளஸ் 2 ப்ராக்கெட்டில், அதாவது இதோட ஆன்சர் மைனஸ் இதோட ஆன்சர் மேலே, இதோட ஆன்சர் மைனஸ் இதோட ஆன்சர் கீழே, ஓகே, சிம்பிள். அதாவது 10%க்கு என்ன ஆன்சரு, 884.82 மைனஸ் 8 வேல்யூ 850. க்வெஷ்சனில் கொடுத்துருக்காங்கல்ல மார்க்கெட் வேல்யூ, அதான் 8%டோட மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூ மாற்றி ஃபேஸ் வேல்யூ போட்டுறாதீங்க, ஓகே, மார்க்கெட் வேல்யூ. ஃபஸ்ட்டு 10 தான் இந்த ரெண்டு பக்கமே வரும், 0.8, ஏன்னா அதான ஜாஸ்தி, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம், ஓகேவா? டிவைடட் பை இது 786.86. புரியுதுங்களா எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்ததில் எது கம்மியோ அது, அதுக்கப்புறம் நம்ம எடுத்த ரெண்டு வேல்யூவோட டிஃப்ரென்ஸ்,
அதுக்குள்ள என்ன பண்ணுனா நமக்கு கிடைச்ச இருக்கிற மூணு ரேட்டு அதில் நடுவில் இருக்கிறது தான் வந்து எப்பவுமே ஹையாக இருக்கும் இது ரெண்டை விடவே ஓகேவா. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மைனஸ் கொடுத்துருக்குற வேல்யூ 850 இதோட இதுலேருந்து மைனஸ் இது அதை கீழே போடணும் அவ்வளோதான். ஓகே ஃபார்முலா போட்டு அதை கண்டுபிடிச்சி நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா, நம்ம இங்கே ஃபார்முலாவை கேட்க போகிறோம் ஆன்சர் தான் கேட்க போகிறோம். ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 884.82 - 850. ஓகே கீழே வந்து என்ன வருது 97.96 வருது. ஸோ இது ஸோ இப்போ வந்து போர்மாஸ் ரூல் தான் 34.82 / 97.96 பண்ணுறோம் இன்டூ 2 பண்ணுறோம் ப்ளஸ் 10 பண்ணுறோம். ஓகே ஆன்சர் வந்து 10.71%. ஸோ ஆன்சர் வந்துருச்சுங்களா. கூப்பன் ரேட் வந்து நமக்கு 8% தான் இருந்துச்சு. நம்மளோட வேல்யூ எதுக்கு வருது, நம்ம வந்து டிஸ்கவுண்டில் வாங்குறதுனால கொஞ்சம் ஹையராக 10.71. இதை நீங்கள் எப்படி 2-digit, 4-digit ரவுண்ட் ஆஃப் பண்ணாலும் இதில் கடைசியில் ஆன்சர் வரும்போது கரெக்டாக வந்துடும். ஸோ ஒயிட்டியம் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா கான்செப்ட் எப்படி போடுறோம் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ரெண்டு வேல்யூவை செலக்ட் பண்ணுறது கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ சப்போஸ் இதே இதில் வந்து 1200 அதாவது ப்ரீமியமில் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, லைக் 1200 வாங்குறேன் அப்படின்னா நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம், அதை விட அதாவது 8% விட கம்மியாக ரெண்டு வேல்யூ செலக்ட் பண்ணுவோம் அவ்வளோதான். சப்போஸ் டிஸ்கவுண்ட்டில் வாங்கினா ஜாஸ்தியாக ரெண்டு வேல்யூ செலக்ட் பண்ணணும், சிம்பிள் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.